ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் குழம்பு, எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நான் கத்திரிக்காய்க்கு, அது நல்லாயிருக்கும். உப்பை வதங்கிடுது, இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டேன். உப்பை அதே எண்ணெயில் 10-12 பல் பூண்டு, 15 கிட்ட சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு, அது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் வதங்கிறதுக்கு. கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர், 3 ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள். தனியாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தால் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது மாதிரி வதக்கி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி குழம்பு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. உப்பை எல்லாம் வதக்கியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உப்பை அதே சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் கிட்ட வெந்தயம், வெந்தயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் குழம்புக்கு. சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கிறேன். கொஞ்சம் சேர்த்தா போதும், வெங்காயம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் நிறையா, இது கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். வெங்காயம் வதங்கந்தோம், நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, அந்த மசாலா பேஸ்ட்டு அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு நான் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பை தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. நல்லா கொதிக்கட்டும், இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. உப்பை நான் சின்ன சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேன் குழம்புக்கு. கம்மியான புளி போட்டால் போதும். உப்பை புளியை கரைச்சி நான் குழம்புல சேர்த்துக்கிட்டேன். உப்பை 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பை. உப்பை தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் குழம்புக்கு. உப்பு, உப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கிற கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பையும் சேர்த்துக்கலாம் நம்ம. கத்திரிக்காய் சேர்த்துட்டு அது 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுது. இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.